ஆட்சி மசாலா வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ மற்றும் வெல்டெக் சூட் அண்ட் தோத்திஸ். பொருளாதார நெருக்கடியை சமாளிக்க வட்டி விகிதம் குறைக்கப்படுமா? இந்திய ரிசர்வ் வங்கி இன்று அறிவிப்பு. குடியரசுத் தலைவர் தேர்தலில் பணம் மற்றும் அதிகார பலம் தவறாக பயன்படுத்தப்படுவதாக மம்தா பானர்ஜி குற்றச்சாட்டு. மும்பையில் உள்ள பிரிட்டன் தூதரகத்தில் வன்முறை தாக்குதல், தொண்டு நிறுவனத்தைச் சேர்ந்த 28 பேர் கைது. கிருஷ்ணகிரியை அடுத்த சூளகிரியில் அடகு கடையின் பூட்டை உடைத்து 15 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெள்ளி கொள்ளை. உலக பொருளாதார நெருக்கடியை சீர்படுத்த G20 நாடுகளின் மாநாடு உதவும் என பிரதமர் மன்மோகன் சிங் நம்பிக்கை. அமெரிக்க ஏல் பல்கலைக்கழகத்தில் அஞ்சனி ஜெயின் என்ற இந்தியருக்கு முக்கிய பதவி. யானை தந்தங்களை பதுக்கிய வழக்கில் மலையாள நடிகர் மோகன்லாலிடம் காவல்துறை விசாரணை. சென்னையை அடுத்த திருவேற்காட்டில் 1006 இணையர்களுக்கு திருமணம் செய்து வைத்தார் ஜெயலலிதா. எகிப்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் இஸ்லாமிய சகோதரத்துவ கட்சியைச் சேர்ந்த முகமது மோர்சி முன்னிலை. ஒலிம்பிக் போட்டியில் லியாண்டர் பயஸுக்கு பதில் ரோஹன் போபண்ணாவுடன் இணைந்து விளையாட மகேஷ் பூபதி விருப்பம். ஆட்சி மசாலா வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ மற்றும் வெல்டெக் சூட் அண்ட் தோத்திஸ்.